சட்ட மேதை அண்ணல் அம்பேத்கரின் 66வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் அம்பேத்கர் படத்திற்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. அண்ணல் அம்பேத்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி. ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் என சூளுரை. நாளை தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்க இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மக்களவை சபாநாயகர் அழைப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் மாலையில் வலுப்பெறும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திரா இடையே 8ஆம் தேதி கரையை கடக்கும் என தகவல். புயல் சின்னம் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மற்றும் நாளை மறுதினம் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 6 மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழு விரைவு. நவீன ஃபைபர் படகு உள்ளிட்ட உபகரணங்களுடன் மீட்புக் குழுவினர் விரைந்தனர். திருவண்ணாமலை மகா தீபத்தை காண கிரிவல பாதையில் குவியும் பக்தர்கள். 4 மாட வீதிகளில் வலம் வந்து சாமி தரிசனம். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. 2668 அடி உயர மலை உச்சியில் இன்று மாலை மகா தீபம் ஏற்றப்படுகிறது. குற்றாலம் மெயின் அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் குளிக்க அனுமதித்ததால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சி. G20 மாநாடு தொடர்பான கருத்தரங்குகளுக்கு தமிழக அரசு முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கும். பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. குஜராத் மாநிலத்தில் மீண்டும் பாஜகவே ஆட்சியை தக்க வைக்க வாய்ப்பு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். இமாச்சல பிரதேசத்தில் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என கருத்து கணிப்பு முடிவு. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.